பயிற்சி 5.2 ஏழாம் கணக்கு. இது கணக்கை வந்து கொஞ்சம் முதல் முழுமையா நல்லா 2-3 தடவை ரீட் பண்ணும். இப்போ வீடியோன்றதுனால என்னால் 2-3 தடவை படிக்க முடிய மாட்டேன். ஆனால் நீ 2-3 தடவை எப்போதுமே படி. இப்போ பாரு, இப்போ முக்கோணத்தின் முனைகள் அப்படியே படிக்கலனாலும் ரொம்ப முடியாத குழந்தை, எனக்கு ரொம்ப தமிழ் படிக்கிறதுக்கு தடுமாட்டம்னா கூட செய்யலாம் கணக்கை. இப்ப 3 முனைகளா உடனே என்ன பண்ணிடுற, முக்கோணம்ன்றது புரிஞ்சுதான் புரியலையா, 3 முனைகள் ரைட்டா. இப்ப என்னது, ஏ பி சி எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உச்சி என்ன கொடுத்திருக்காங்க அவங்க, 0, -1. எழுதுற உடனே நீ என்ன போட்டுக்கோ, x1 y. அடுத்தது பி, பி என்னடா பண்ண, 2, 1. 2, 1 இது என்னடா, x2 y2. நடுப்புள்ளி இதுக்கு ஒரு பேர் கொடு, என்னது, டி. நடுப்புள்ளிக்கு சூத்திரம் என்ன, x1 + x2 x2 / x2 / y1 + y2 / y2 கரெக்ட்டா, இங்கேயே போட்டுக்கலாம், நீ அங்க தான் செய்யணும் இல்ல, இங்க கூட செஞ்சுக்கலாம். இப்போ இது என்னது, டைரக்டா கூட்டலாமா சொல்லு, 2 / 2 சொல்லுடா, x1 + x2 என்னடா அது, 0 + 2 / 2 கமா அடுத்தது -1 + -1 / 2 = 0 அடுத்தது இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம், எஃப். நீ ஃபர்ஸ்டே பேர் கொடுத்துரு, டி இ எஃப். இப்போ எஃப்க்கு என்னது, எக்ஸ் அச்சு தூரம் கரெக்ட்டா, கரெக்ட் இல்லையா. இப்போ 0 + 0 / 2 ராக்கெட் போட மறக்க கூடாது, கொஞ்சம் புள்ளி இருக்கு கமா. அடுத்தது என்னது, -1 + 3 / 2 எவ்வளவு, 0 / 0 என்ன, 0 கமா இங்க என்ன வரும், 2 / 2 நீங்க இப்படி செஞ்சா ஈஸியா இருக்கு சொன்னதுனால இப்படி செய்யறேன், உனக்கு எப்படி பிடிக்கும்ன்றத பாரு, உன்னோட சாய்ஸ் தான், மார்க் ஃபுல் மார்க் வாங்கணும் அவ்வளவுதான் ரைட்டா. இப்ப அடுத்தது கவனிங்க, நடுப்புள்ளிகளை இணைத்து உருவாக்கும் முக்கோணத்தின் பரப்பளவை காண்க. அப்ப எதனுடைய பரப்பளவை காணணும், நடுப்புள்ளிகளை ரைட்டா. மேலும் இச்சிறிய முக்கோணத்தின் பரப்பளவிற்கும் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணத்தின் பரப்பளவிற்கும், அப்ப கொடுக்கப்பட்டுள்ள உச்சிக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நீயே பரப்பளவு, பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எந்த முக்கோணத்துக்கு எழுதிக்கலாம், சின்ன முக்கோணம். ஏன், சிறிய முக்கோணத்தின் பரப்பளவிற்கும் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணத்தின் பரப்பளவிற்கும் கரெக்டா தானே. அப்ப என்ன எழுதிக்கலாம், ரெண்டா பிரிச்சுக்கலாமா, எஸ் மிஸ். சிறிய முக்கோணம் எழுதிக்கலாமா, எழுதலாம் சொல்லு, டி என்ன, டி என்ன, 1, 0 ரைட். அடுத்தது இ என்ன, 1, 2 ரைட். எஃப் என்ன, 0, 1 இது சிறிய முக்கோணம், இது என்னது, சிறிய முக்கோணம். அடுத்தது என்னது, பெரிய முக்கோணம்.
எளிமையா இருக்குதாடா, எப்படி சொல்றா?